தீபாவளி பண்டிகையின் போது வீட்டிலேயே முறுக்கு செய்பவர்களுக்கு பல டிப்ஸுகளை வழங்குகிறார் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சந்திரா. கொண்டாடும் முக்கியமான பண்டிகையில் ஒன்றுதான் தீபாவளி. தீபாவளி என்றாலே எண்ணெய் குளியல், இனிப்பு வகைகள், ஸ்வீட்ஸ், பட்டாசு தான் பொதுமக்களுக்கு ஞாபகம் வரும். புத்தாடை உடுத்தியும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் மக்கள் உற்சாகமாக கொண்டாடும் பண்டிகை தான் தீபாவளி. இம்மாதம் தீபாவளி நவம்பர் 12 வருவதால் அனைத்து பகுதிகளிலும் இனிப்பு வகைகள் செய்ய ஆரம்பித்துள்ளனர் கடை உரிமையாளர்கள். ஒரு சிலர் வீட்டிலேயும் செய்ய ஆரம்பித்து விட்டனர். தீபாவளி பண்டிகையின் போது பொதுமக்கள் அதிகளவில் செய்வது முறுக்கு தான். குழந்தைகளும் அதிகளவில் விரும்பி சாப்பிடுவது முறுக்கு தான். ஆனால் பலரும் முறுக்கு செய்வதில் பல தவறுகளை செய்து முறுக்கை கடித்து சாப்பிட முடியாத அளவிற்கு ரொம்ப ஹார்டாக செய்து விடுவார்கள். இந்த சிரமத்தை குறைப்பதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது எனவும், குழந்தைகளுக்கு பிடித்தமாக முறுமுறுவென்று முறுக்கை எப்படி செய்யலாம் எனவும் இனிப்பு வகைகளை செய்யும் சந்திரா பல டிப்ஸுகளை நம்மிடம் பகிர்ந்துள்ளார். என் பேர் சந்திரா. ஆர்கே ஸ்நாக்ஸில் வேலை செய்கிறோம். தீபாவளி வர்றதுனால ஸ்வீட்டு முறுக்குலாம் போடுறோம். அதில் முறுக்கு வந்து வீட்டில் போட தெரியாதவங்களுக்கு சாஃப்டாக மொறு மொறுன்னு குழந்தைங்கள்லாம் ஸ்நாக்ஸு சாப்பிட்ற மாதிரி போடுறதுக்கு என்னென்ன போடலாம், எப்படிலாம் வரும் அந்த மாதிரி ட்ரிப்ஸு சொல்கிறோம். நான் 1 கிலோ அரிசி நல்லா கழுவி காய வச்சுக்கணும். நல்லா முறுமுறுன்னு ஒரு மாதிரி உடையணும். அரிசி நல்லா காஞ்சதுக்கப்புறமா உளுந்தை நல்லா வறுத்துக்கணும். 1 கப்பு 50 கிராம் பொட்டுக்கல்லை, அதிகம் லைட்டாக வறுத்தாலும் வறுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட இருக்கலாம். அதெல்லாம் போட்டு மிஷினை கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். 1 கிலோ அளவுக்கு இல்லை 1 தட்டு அளவுக்கு மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், 1/2 கரண்டி குழி அளவுக்கு டால்டா, அதையும் எள்ளு ஓமம் இதெல்லாம் போட்டு உப்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டு எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா போட்டு எடுத்தால் நல்லா முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிடும்.